விஜயலட்சுமி, நான் மதுரையிலேருந்து வரேன். ஆக்சுவலி நான் ஒரு 3 days இங்கே ஹாப்பியாக இயற்கையோட இயற்கையாக வரலாம், அவ்வளோதான் என்னோடய எதிர்பார்ப்பெல்லாம். ப்ளஸ் வந்துட்டு ஐயாவோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துட்டேன். வீடியோஸ்லேயே சில இதெல்லாம் நானே சரி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை வந்தால் இதை விடணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் வந்துட்டு ஹாப்பியாக நான் சொன்ன மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் வந்தேன். அதுக்கு நேற்று காலையிலே ஒரு பெரிய பயங்கர ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன எதிர்பார்த்துட்டு இங்கே வந்தேனோ அது எனக்கு நடக்கலை. கிளாஸ் அட்டன் பண்ணும், ஜாலியாக இருக்கணும், இயற்கையெல்லாம் ரசிக்கணும் இப்படி வந்தேன். ஆனால் காலையில் கண்ணே திறக்க முடியல நைட்டு வரையும். ஏன்னா எனக்கு வந்து அதை விட பெருசாக ஒன்று நடந்தது. இது ஹாப்பி அப்படின்னு நினச்சி வந்தேனோ அதை விட பெருசாக ஒன்று நடந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயோ, நம்ம பக்கத்தில் நம்ம அப்பா அம்மா இல்லை, அக்கா சிஸ்டர்ஸ் யாருமே இல்லையே, இப்படி தனியாக மாட்டிட்டோமேன்ற ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. ஹெட்டேக்குன்றதை விட அந்த பயம் எனக்கு பயங்கரமாக இருந்தது. தனியாக இருக்கும், தனியாக இருக்கும்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆணைக்கில் இறங்கி வந்துட்டேன். சரி, யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலான்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவணன் சார், அப்புறம் வைத்தியர் ஐயா, அவங்க வந்துட்டு ஒரு ஜெண்டரே பார்க்கல. நான் ஒரு கேர்ள், அவங்க ஒரு அந்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லை. ஜெண்டர் பார்க்காம என்னை அவ்வளோ க்ளோஸாக அதை என்னால் அதை என்னால் ஃபீல் பண்ண தான் முடிஞ்சது. பேச முடியல, அந்த ஃபீல் வந்துட்டு எனக்கு இன்னும் நல்லா இருந்தது. இந்த இயற்கையோடு ஒன்று இருந்தால் கூட எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்குமான்னு தெரில. அவ்வளோ என்னை அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்க. சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும் அந்த மாதிரி. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து கோவம்லாம் நான் மேக்ஸிமம் படமாட்டேன். கோவம் படமாட்டேன் மீன்ஸ்னால் நான் அட்ஜஸ்ட் பண்ணியே இருந்துட்டேன். ஏன்னா என்னோடய கிளைண்ட்ஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன தான் இனி திட்டிட்டு இருந்தால் கூட நான் இப்படியே பல்ல காமிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து என்கிட்ட வந்து சாட்டிஸ்ஃபைடாக வெளில போவாங்க. அப்படியே இருந்து பழகிட்டு அப்புறம் நான் ஒரு ஸ்டேஜில், ஆமாம், கிளைண்ட்ஸ்டே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டால் தான் என்னென்று அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஐயாவோட வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போர் அடித்து விட்டுலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஆனால் அது வந்து என் பையன்கிட்ட மட்டும் அது எனக்கு நடக்கவே நடக்கலை. எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், கோவம் விட்டுருவேன், ஆனால் அவரை மட்டும் கோவம் வந்து அவர்கிட்ட மட்டும்தான் காமிப்பேன். அவர் கவனிச்சிருவார், இங்கே எல்லாரையும் விட்டுறீங்க, என்னை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் நிறைய பேர் விட வீடியோ நான் ஐயாட்டையுமே சொன்னேன். எல்லார் வீடியோஸும் பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் ஜென்னாக தான் இருக்காங்க. அவங்க சொல்லும் போது இவங்களாம் அம்மா இல்லை அப்படின்ற எனக்கு ஒரு தாட் இருந்தது. இவங்களாம் அம்மா இல்லை, இவங்க அப்பாவாக இருப்பாங்க, தாத்தாவாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறதுல இவங்களுக்கு எனக்கு வந்து நான் தான் வளர்க்குறேன் அப்படின்ற ஒரு இருந்தது எனக்கு. நான் வளர்க்குறேன், அவனை நான் தான் சரி பண்ணி வளர்க்கணும், இவங்க தப்பு செஞ்சால் நான் கோவப்பட தான் செய்யணும். நான் நேற்று மேம் பேசினாங்க, ஒரு செகண்டு தான் நான் நினைக்கிறேன், அதுதான் என்னோடய செகண்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் ஞானம்னு சொல்கிறாங்களே, அது எனக்கு அந்த ஒரு செகண்டு தான். என் பசங்கள்லாம் பண்ணால் நான் விட்டுட்டு போயிடுவேன். ஓகே, அவங்க செய்கிறாங்க, அவங்க அப்படி தான், அவங்களை திருத்த முடியாது. எல்லோரும் சொன்னது தான் அவங்களும் சொன்னாங்க. அவங்க ஒரு லேடியாக இருந்து சொன்னதுனால எனக்கு அதை போய் பச்சைக்குன்னு ஒட்டிக்கிச்சு. அது மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆமாம், அந்த மாதிரி தான் நேற்று நான் நினச்சேன். இந்த 3 நாள் கிளாஸில் நான் யாரையும் மீட் பண்ண போகிறேன். எனக்கு நேற்று அவங்கள டேலே அவங்கள்ட்ட எனக்கு ஒரு நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு டே டைமில். அதே மாதிரி நைட்டில் அந்த நிறைய அவங்க எனக்கு நிறைய வைத்தியம்லாம் பண்ணாங்க. நானும் பயங்கரமாக என்னென்னமோ பண்ணேன், பயங்கர ட்ராமாஸ்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் டெலிவரி, அப்போ எனக்கு வந்து ஆர்மி ஹாஸ்பிட்டலில் டெலிவரி. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரூமில் விட்டு பூட்டிடுவாங்க, நீயே குழந்தைய பார்த்துட்டு நீயே வெளில வந்துக்கோ, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆர்மி ஹாஸ்பிட்டல். லாஸ்ட் மினிட்ல தான் டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் நம்ம பக்கத்தில் வருவாங்க. அது வரைக்கும் மார்னிங் போனோன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த பெயினை நம்ம தான் டாலரேட் பண்ணணும், அனுபவிக்கணும், எல்லாம் செய்யணும் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த டைமில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், இப்படி வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்கே துப்புரவு வேலை பார்க்குற ஒரு அம்மா வந்துட்டு, அவங்க வந்து ஹிந்தி தான் பேசினாங்க, வந்துட்டு சரி சரியாயிடும் சரியாயிடும் சும்மா நெத்தியில் தான் தலையில் தான் கை வச்சாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அடுத்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு குழந்தை பிறந்துடுது. எனக்கு நேற்று அப்படி ஒரு ஸ்டேஜ், நான் தனியாக இங்கே மாட்டிக்கிட்டேன்,
அப்படி ஒரு ஃபீல், அந்த ஃபீல் எனக்கு வந்துட்டு அது சொல்லவே முடியல. பார்க்குறவங்களுக்கு தெரியுது தலைவலி வாமிட் அவ்வளோதானே, அவ்வளோதான். ஆனால் அந்த ஃபீல் என்னால் வெளிப்படுத்தவே முடியல. ஆனால் மேம் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்தாங்க, 2 செகண்ட் தான் என்னை இப்படி தொட்டாங்க, எனக்கு தலைவலி க்யூர் ஆன மாதிரி ஒரு ஃபீல். கிளம்பி மேலே போயிட்டேன், மாடிக்கு போயிட்டேன். நம்ம என்ன இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, அதுவும் ஒரு உணர்வு. அந்த எதிர்பார்க்குறதுக்கும் மேலே அடுத்த ஒரு உணர்வு வந்தால் கூட அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். நம்ம எதிர்பார்த்த உணர்வு தான் நம்மளுக்கு வேணும் வேணும் வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது ப்ராப்ளம் தான். அதுக்கு மேலே கூட எனக்கு நிறைய இங்கே கிடச்சிது, நிறைய நிறைய கிடச்சிது. ரெண்டாவது இந்த இந்திரஜித் ஐயாலாம் பாவம், கத்தி கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நான் அவரை என்னையே தான் பார்த்தேன். என் குழந்தைங்களாம் சாப்பாடு கொடுக்கணும்னா பின்னாடியே கத்தி கத்தி ஓடணும். நம்மளெல்லாம் குழந்தைங்களாம் அவர் ட்ரீட் பண்ணார், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்.